தஞ்சையைச் சேர்ந்த 55 வயது பார்வை மாற்றுத்திறனாளி TNPSC குரூப் 2 முதற்கட்ட தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். 100 நாள் வேலை செய்து கொண்டே குரூப் 2 தேர்வை ரவிச்சந்திரன் எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்புடன் நம்ம ஒரு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தஞ்சாவூர் மாவட்டம் மேல்உளூர் அருகே உள்ள ஆழிவாய்க்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். பிறவியிலேயே பார்வைத்திறன் இழந்த இவர் BSc படித்துள்ளார். மேற்கொண்டு படிக்க இயலாமல் விவசாய கூலியான ரவிச்சந்திரன் தற்பொழுது 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருகிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு குரூப் 2 தேர்வு எழுத வேண்டுமென ரவிச்சந்திரனுக்கு ஆசை தோன்ற அதற்காக பயிற்சி எடுத்து முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சிறப்பு வகுப்புகள்லாம் எடுப்பேன். அதில் படித்த மாணவர்களை வச்சு படிக்க சொல்லி எழுத சொல்லி அந்த எழுதி முக்கியமானதெல்லாம் எழுதி வச்சுக்குவான். ஒவ்வொரு நோட்டில் அதெல்லாம் எழுதி வச்சு இந்த பரீட்சையை நல்லபடியாக எழுதி முடித்தங்க. இப்போ வந்து ஏழைகள் திருவிழா நடத்துறதுக்கு தான் இந்த வேலைக்கே முயற்சி செய்கிறேன். என்னுடைய கிராமத்தில் உள்ள 65 வயதுக்குள்ள உட்பட்ட எல்லா முதியோருக்கும் சாப்பாடு போடணும், அதுதான் என்னுடைய ஒரு நோக்கம். 100 நாள் வேலையின் போது கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் உடன் பணியாற்றுவோரை படிக்க சொல்லி கேட்டு கேட்டு திறனை வளர்த்துள்ளார் இவர். 9ஆம் வகுப்பு தோழியும் 100 நாள் வேலையில் சக தொழிலாளியுமான பத்மாவதி ரவிச்சந்திரன் கல்வி கற்க பெரிதும் உதவி உள்ளார். 8848 குந்தி இருக்கும்போது சொல்லி கொடுப்பார் ரவிக்கு, அது படிக்க நான் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லணும் சொல்லி அதுக்கு அந்த வந்தபடி அது கேள்வி கேட்கும் அதை இது அதுதானா அப்படின்னு கேட்கும்போது நான் கரெக்டாக சொல்லுவேன். 100 நாள் வேலை பார்த்து கொண்டே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 மெயின் தேர்விற்காக தயாராகி வரும் ரவிச்சந்திரன் எப்படியும் தேர்ச்சி அடைந்து விடுவேன் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார். தற்பொழுது ரவிச்சந்திரனுக்கு 55 வயதாகும் நிலையில் வெற்றி பெற்று வேலைக்கு வந்தால் குறுகிய காலமே பணியாற்ற முடியும் என்றாலும் வேலையில் இருக்கும் காலத்தில் மக்களுக்கு உதவுவேன் என நம்பிக்கை துணிக்க கூறுகிறார் இந்த தன்னம்பிக்கை மனிதர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து குருநாதன்.